இன்றைக்கு நாம் வரலாறு என்ற தலைப்பில் புதுக்கோட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிபி 1673 முதல் 1708 ஆண்டு வரை ராமநாதபுரம், திருமயம், அறந்தாங்கி, பிரான்மலை போன்ற பகுதியை ஆட்சி செய்தவர் மன்னர் ரகுநாத கிழவன் சேதுபதி. இவர்தான் நம்முடைய திருமய மலைக்கோட்டையை கட்டியவர். இவர் ரகுநாத தொண்டைமானுடைய சகோதரியை திருமணம் செய்கிறார். அவர் பெயர் கதிரினாட்சியார். பின்பு உறவுக்காரரான ரகுநாத தொண்டைமானுக்கு புதுக்கோட்டையை ஆட்சி செய்யும் பொறுப்பினை கொடுக்கிறார் கிழவன் சேதுபதி. இனிமேல்தான் நம்மளுடைய தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சியானது துவங்குகிறது. இவ்வரிசையில் முதல் மன்னர் ரகுநாத தொண்டைமான். இவர் கிபி 1730 வரை ஆட்சி செய்கிறார். இவருடைய காலகட்டத்தில்தான் இந்தியாவில் பெரும்பாலும் முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புதுகை மற்றும் இன்ன பிற பகுதிகளை நம் தொண்டைமான் மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அடுத்ததாக விஜய ரகுநாதர் ஆய தொண்டைமான். இவர் கிபி 1730 ஆண்டு முதல் 1769 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் ரகுநாத தொண்டைமானுடைய பேரனாவார். இவருடைய பதவியேற்பானது கொடுமையான் மலையில் நடைபெறுகிறது. இவர் இரண்டாம் கர்நாடக போரில் பிரிட்டிஷ் படையுடன் சேர்ந்து சந்தா சாஹிப்பையும் பிரெஞ்சு படையையும் எதிர்க்கிறார். இது பிரெஞ்சு படைக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. இது பிரெஞ்சு படையின் ஆதிக்கத்தை புதுச்சேரி பகுதிகளுடன் சுருங்க செய்கிறது. இறுதியாக விஜய ரகுநாத ராய தொண்டைமானுடைய ஆட்சியானது கிபி 1769 ஆண்டு முதல் முடிவடைகிறது. அடுத்ததாக ராய ரகுநாத தொண்டைமான். இவர் கிபி 1769 ஆண்டு முதல் கிபி 1789 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் விஜய ரகுநாத தொண்டைமானுடைய ஒரே மகனாவார். இவருடைய மனைவியின் பெயர்தான் நல்ல கட்டியை சாஹிப் என்பதாகும். இறுதியாக இவருடைய ஆட்சியானது கிபி 1789 ஆண்டுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக விஜய ரகுநாத தொண்டைமான். இவர் கிபி 1789 ஆண்டு முதல் கிபி 1807 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். ராய ரகுநாத தொண்டைமான் மன்னருக்கு ஆண் வாரிசு ஏதும் இல்லாத காரணத்தால் தன்னுடைய உறவினரான விஜய ரகுநாத தொண்டைமானான இவரை மன்னராக்குகிறார் அவர். இவருடைய காலகட்டத்தில்தான் அதிகமான போர்கள் நடைபெற்றன. இவர் காலகட்டத்தில் இந்தியாவின் ஏனைய பிற பகுதிகளை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். இவருடைய காலகட்டத்தில்தான் கர்நாடகாவின் சில பகுதிகள் பிரிட்டிஷ் படையால் கைப்பற்றப்பட்டு இருந்தன. பின்னர் காலப்போக்கில் ராமநாதபுரமானது ஜமீன்தாரிகளின் ஆட்சி முறையாக குறைக்கப்படுகிறது. ஆனால் புதுக்கோட்டை பகுதி மட்டும் தனித்து தனி அரசாக செயல்பட்டு வருகிறது. இறுதியாக இவருடைய ஆட்சியும் கிபி 1807 ஆண்டுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக விஜய ரகுநாத ராய தொண்டைமான். இவர் கிபி 1807 ஆண்டு முதல் கிபி 1825 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் விஜய ரகுநாத தொண்டைமானுடைய இரண்டாம் மனைவியின் மகனாவார். இவர் தன்னுடைய ஆட்சியின் காலகட்டத்தில்தான் வில்லியம் பிளாக்டர்ன் என்பவருடன் இணைந்து அதிக மேம்படுத்தப்பட்ட சாலைகளையும் டைல்ஸ் வீடுகளையும் கட்டுமுறையை அறிமுகப்படுத்துகிறார். சிறு வயதிலேயே மன்னரான இவருக்கு உதவிக்காக நியமிக்கப்பட்டவரின் பெயர்தான் மிஸ்டர் வில்லியம் பிளாக்டர்ன் என்பதாகும். இவருடைய ஆட்சியும் கிபி 1825 ஆண்டுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக ரகுநாத தொண்டைமான். இவர் கிபி 1825 ஆண்டு முதல் கிபி 1839 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் விஜய ரகுநாத தொண்டைமானுடைய கடைசி மகனாவார். இவர்தான் காவிரி நீரை புதுக்கோட்டை பகுதி வரை கொண்டு வர முயற்சி செய்தார். இருப்பினும் பொருளாதார சிக்கலினால் அது தடைபடுகிறது. இவருடைய ஆட்சியானது கிபி 1839 ஆண்டுடன் முடிவடைகிறது. அடுத்ததாக ராமச்சந்திர தொண்டைமான். இவர் கிபி 1839 ஆண்டு முதல் கிபி 1886 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். ரகுநாத தொண்டைமானின் மகனான இவர் தன் 9 வயதில் தன் தந்தையின் இறப்பிற்கு பின் மன்னராகிறார். இவருடைய காலத்தில்தான் திருவாங்கூரில் திவானாக இருந்த சர் சேசையா சாஸ்திரியை புதுக்கோட்டை பகுதிக்கு திவானாக பணியமர்த்துகிறார். இவருடைய ஆலோசனையின் கீழ்தான் தற்போதைய புதுக்குளம் என்ற குளமானது கட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது பல கோயில்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன. இந்த ராமச்சந்திர தொண்டைமான் மன்னர் இசையின் மீது அதீத காதல் கொண்டவர். கர்நாடக இசைக்கு மிகுந்த தனித்துவம் கொடுத்து அதை காத்தும் போற்றியும் வந்தார். இவர் இசையமைத்த குருவாச்சி நாடகமானது விராலிமலை முருகன் கோயிலில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இவருடைய மனைவியின் பெயர்தான் பிரகிதாம்பாள் ராஜமணி பாய் சாஹிப் என்பதாகும். ராமச்சந்திர தொண்டைமான்.
இவர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியன் மடல் போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார். இறுதியாக கிபி 1886 ஆண்டுடன் இவர் ஆட்சியும் முடிவடைகிறது. அடுத்ததாக மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான். இவர் கிபி 1886 ஆண்டு முதல் கிபி 1928 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் தன் 11 வயதில் அரசனாகிறார். இவர் ராமச்சந்திர தொண்டைமானுடைய பேரனாவார். தனக்கு ஆண் வாரிசு ஏதும் இல்லாத காரணத்தினால் தன் பேரனை அரசனாக்குகிறார் ராமச்சந்திர தொண்டைமான். இவர் இங்கிலாந்தில் ஃப்ரெட்ரிக் ஃபெல்டன் கிராஸ்லி எனும் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். இவர் விளையாட்டில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். இவர் ஐரோப்பிய கலாச்சாரத்தை அதிகம் விரும்பினார். இவர் ஆஸ்திரேலிய பெண்ணான மோலி ஃபிங்கை திருமணம் செய்கிறார். ஆனால் ஆங்கிலேய அரசானது இவர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கவில்லை. பின்னர் இவருடைய ஆட்சியானது கிபி 1928 ஆண்டுடன் முடிவுக்கு வருகிறது. அதனால் பாரிஸிற்கு இடம்பெயர்கிறார். தம் 52 வயதில் லண்டனில் கோல்டர்ஸ் கிரீன் கிரமட்டோரியம் எனும் இடத்தில் கிபி 1928 ஆண்டு இறந்து விடுகிறார். இவருடைய ஒரே மகனின் பெயர்தான் மார்த்தாண்ட சிட்னி தொண்டைமான் என்பதாகும். அடுத்ததாக ராஜகோபால தொண்டைமான். இவர் கிபி 1928 ஆண்டு முதல் கிபி 1948 ஆண்டு வரை ஆட்சி செய்கிறார். இவர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமானின் சகோதரியின் மகனாவார். தன் 6 வயதில் அரசனாகும் இவர்தான் தொண்டைமான் மன்னர்களில் 9 மற்றும் கடைசி மன்னராவார். இவருடைய இளம் வயதின் காரணமாக இவருக்கு உதவிக்காக பிரிட்டிஷாரால் நியமிக்கப்பட்டவர்தான் மிஸ்டர் அலெக்சாண்டர் டட்டன்ஹன் என்பவராகும். இவருடைய ஆட்சியின் கீழ்தான் கிபி 1930 ஆண்டு செராமிக் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் என்னும் முறைப்படி அரண்மனையானது, அதாவது தற்போதைய கலெக்டர் ஆபீஸானது கட்டப்படுகிறது. இம்மன்னர் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், புதுக்கோட்டை ரீக்ரியேஷன் கிளப், கொடைக்கானல் போட் அண்ட் ரோவிங் கிளப் போன்ற பதவிகளுக்கு பொறுப்பாளராக திகழ்ந்தார். இவருக்கு ஜார்ஜ் 5 சில்வர் மெடல், ஜார்ஜ் 6 கொரோனேஷன் மெடல் அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மெடல் போன்ற பட்டங்கள் தரப்பட்டன. இந்தியா சுதந்திரமடைந்து 1 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் புதுக்கோட்டை பகுதியானது தனி சமஸ்தானமாக திகழ்ந்தது. பின்னர் கிபி 1948 ஆண்டு மார்ச் 3 நாள்தான் புதுக்கோட்டையை இந்தியாவுடன் இணைக்க ஒப்புக்கொண்டார் ராஜகோபால தொண்டைமான். இறுதியாக ராஜகோபால தொண்டைமான் மன்னருடைய ஆட்சியும் கிபி 1948 ஆண்டுடன் முடிவடைகிறது.